வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வெற்றிகரமாக இரண்டாவது நாள் வந்திருக்கிறோம் பிரம்மச்சரிய சேலஞ்சில். அதாவது 90 நாள் சேலஞ்ச் ஆரம்பிச்சு நேற்று முதல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. நேற்று அபரிமிதமாக நிறைய சகோதரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக்ஸு, எல்லா பலரும் அபரிமிதமான சகோதரர்கள் வந்து கிட்டத்தட்ட சில மணி நேரங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1000 சகோதரர்களுக்கு மேலே பார்த்து ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. அதாவது இந்த ஸ்பிரிட் வந்து முதல் நாளில் நமக்கு வந்து தோன்றிய அந்த உறுதி 90 நாள் வரை கூடவே வந்துச்சுன்னு வைங்களேன். 90வது நாள் வரை அந்த ஸ்ட்ராங்னஸோடு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக எவ்வளோ வலிமை அடைவோ சொல்லுங்கள். 1000 சகோதரர்கள் 100 நாளுக்கு மேலே பிரம்மச்சரியம் கடந்துடலாம். இந்த ஒரே ஒரு முறை மட்டும் தினம் தினம் நீங்கள் வந்து வீடியோ பார்த்து ஸ்ட்ராங்காக உங்களுக்காக ஒரு 1.5 முதல் 1 மணி நேரம் ஒதுக்கி ஆச்சுங்களா. இப்போ நம்ம வந்து தனியாக பயணிக்கலை, சித்தர்களோடு இணைஞ்சு பயணிச்சுட்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா. சித்தர் பெருமக்களோடு இணைஞ்சு நம்ம போகும்போதுங்க ஆரம்ப கட்டத்தில் நமக்கு இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அதாவது முதல் 1 முதல் 10 நாட்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அதிகமாக இருக்கும். அதாவது பலருக்குமே சுய இன்பம் போன்ற இனப்பெருக்க செயல்பாடுகளின் மீது இருக்கும் ஆர்வம் வந்து முதல் 10 நாளைக்கே விரயம் செஞ்சு ஒரு பழக்க தோஷத்தில், பல வருட பழக்க தோஷத்தில் இருப்போம் ஆச்சுங்களா. முதல் இந்த 10 நாள் வந்து இந்த பழக்க தோஷத்துலேருந்து விடுபடுறது தான் மிக மிக கஷ்டம் ஆச்சுங்களா. அந்த முதல் 10 நாட்கள் நிச்சயமாக உறுதியாக ரொம்ப ஆழமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மச்சரிய பயணத்தில் உறுதி எடுத்துக்கணும். முதல் நாள் எடுத்த அந்த உறுதியை கடைசி வரை கொண்டுட்டு வரணும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைய தினம் இந்த 2வது நாள் அப்படிங்கிறது வந்து பலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தினம் தினம் இந்த உழன்று கொண்டே இருப்பாங்க. காம எண்ணங்கள்லேயே இருக்கிறவங்களுக்கு 2 நாள் சமாளிச்சிருவாங்க, 3வது 4வது நாள்லேருந்து ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்கும். ஆகவே இந்த 2வது நாள் கூட கடக்க இயலாது தவிப்பவர்கள், 2வது நாளே தண்ணீர் விரதம், உணவு முறையை குறைச்சிக்கிறது போன்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் உஷாராக முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு மனசுக்குள்ளே எப்போதுமே பாசிட்டிவான முத்திரை பதித்தல் போன்ற விஷயங்கள் சொல்லிட்டு வந்தால் உறுதியாக இன்றைய தினத்தை கடந்துடலாம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைய தினம் வந்து சிவவாக்கியர் பாடல், மிக மிக ரகசியமான, மிக மிக அற்புதமான பாடல். ஏற்கனவே நான் படிச்சிருப்பேனா தெரியலிங்க, எனக்கு ரொம்ப இன்னைக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஆகவே அந்த 2 பாடல் எடுத்துக்கலாம். உழலும் வாசலுக்கு இறங்கி ஊசலாடும் ஊமைகால், உழலும் வாசலை துறந்து உண்மை சேர எண்ணிலீர், உழலும் வாசலை துறந்து உண்மை நீர் உணர்ந்த பின் உழலும் வாசல் உள்ளிருந்த உண்மைதானும் ஆவீரே. வாழ்க வளமுடன். இந்த பாடல் பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ரகசியம் இருக்குன்ட்டுங்க. உழலும் வாசலுக்கு இறங்கி ஊசலாடும் உமைகள். உழலும் வாசல் அப்படின்னாங்க நம்முடைய உடலின் மையம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா காலிலிருந்து தலை வரைக்கும் எடுத்து அதோட மையம் எடுத்துட்டா இனப்பெருக்க பாகம் வந்துடும் இல்லைங்களா. அதே மாதிரியே அகலத்தில் எடுத்துட்டாலும் மிடில் அங்கே வந்துடும். அது வந்து மிடிலான வாசல். ஒரு சக்கரம் இருக்குது அப்படின்னா அந்த சக்கரத்தின் மையமாக இருக்கும் வாசல் அது. ஒட்டுமொத்த நம்முடைய சரீரத்தையும் சூட்சும சரீரத்தையும் உழலச் செய்யக்கூடிய வாசல், கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாசல். அத்தகைய வாசல் நம்ம என்ன பண்ணிடுறோங்க, உழலும் வாசலுக்கு இறங்கி ஊசலாடும் ஊமைகள். அப்போ என்ன ஆகுதுங்க, நம்முடைய உயிரணுக்கள் மூலாதார சக்கரம் இறங்கி அதனால் அதில் இருக்கிறதுனால தான் மிருக குணங்கள் ஆச்சுங்களா. மிருக குணம் வரும். அப்புறம் மனுஷனுக்கு அறிவுங்கிற ஒன்று இருக்கிறதுனால 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த தவறான விஷயங்களை கூட நினைச்சு பார்த்து ஆபாச விஷயங்களுக்குள்ளே போய் லாக் ஆகிறது. ஒரு உழல் உழன்று கொண்டே இருப்பாங்க. அது மெயினாக இந்த ஒரு 10-20 நாளுக்குள்ள யாரடா காதலிக்கலாம், எந்த கேர்ள் ஃப்ரெண்டு கூட பேசலாம், எப்போ இப்படி பண்ணலாம், இந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்லலாம்னாங்க, நம்முடைய உயிரணுக்கள் மூலாதார சக்கரத்திலேயே வந்து இருக்கிறதுனால மேல் நோக்கிய பயணத்துக்கு ஆயத்தம் ஆகாததுனால இந்த எதிர்பாலின ஈர்ப்பு அபரிமிதமாக இருக்கும். அப்போது நம்ம வேற எதுலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அது அப்போது படிக்கிறவங்க படிக்க முடியாது, தொழிலுக்கு வேலைக்கு பிஸ்னஸ் அது எதுலேயும் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாது. முழுக்க முழுக்க இந்த காம எண்ணங்களிலேயே உழண்டுட்டு இருப்போம். அதுதான் உழலும் வாசலுக்கு இறங்கி ஊசலாடும் ஊமைகால், உழலும் வாசலை துறந்து உண்மை சேர எண்ணிலிர் ஆச்சுங்களா. இதை விட்டுருவோம், நமக்கு வேண்டாம் ஆச்சுங்களா. நமக்கான காலம் இது அல்ல. நாம இந்த மாதிரி உழலக்கூடாது, மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வரணும்னு நினச்சி இந்த உழலும் வாசலை துறந்து உண்மையான தன்னை உணர்ந்து வாழும் வாழ்க்கையில் மேம்பாடு அடைய வேண்டும் என்று விரும்பினால், அந்த மாதிரி எண்ணினால், உழலும் வாசலை துறந்து
உண்மையை சேர எண்ணிலீர், உழலும் வாசலை துறந்து உண்மை நீர் உணர்ந்த பின். அப்போது உழலும் வாசலை துறக்கலாம் நம்ம முடிவு பண்ணுறோம். அப்படி முடிவு பண்ணதோடு அல்லாமல் ஒரு தியானத்தில் தவமுறைகளில் இந்த உண்மையை உணர, இப்போ நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா, இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஆழ்ந்து உணர்ந்ததுக்கப்புறம் என்றது வேற, சே பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிற நினைக்கணும், அடுத்தது அதில் இருக்கும் முக்கியத்துவத்தை உணரணும், அப்புறம் உழலும் வாசல் உள்ளிருந்த உண்மை தானும் ஆவீரே. அப்போ அந்த உழலும் வாசலுக்குள்ளே இருந்தது நாம தான், நம்மளுடைய வாரிசுகள் தான். அந்த உழலும் வாசல் மூலாதார சக்கரத்தில் விந்து சக்தியாக மாறி வர்றதுக்குள்ளே இருக்கிறது நம்மளுடைய ஜெராக்ஸ் தான். இப்போது நம் தந்தையாரின் உழலும் வாசலுக்குள் இருந்து கோடான கோடி உயிரணுக்கள் தாயின் கருப்பையில் இறங்கி அதிலிருந்து ஒரே ஒரு உயிரணுவாக ஜனனம் எடுத்து நம்ம வந்திருக்கிறோம். அப்போது அதே போல் நாமளும் தந்தையை போல் உருவாகியாச்சு, நமக்குள்ளேயும் உழலும் வாசலும் வந்தாச்சு. அப்போ என்ன ஆச்சு, உழலும் வாசலுக்கு இறங்கி ஊசலாடிட்டு இருக்கிறோம். அப்போ உழலும் வாசலுக்குள்ளே இருக்கிற உண்மை நாம தான், நம்முடைய உயிர் தான் அங்கே இருக்குது, நம்ம அதை வீணாக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த உண்மையை உணர்ந்து அந்த உழலும் வாசலில் இருக்கும் உயிரே நாம தான் அப்படிங்கிறது உணர்ந்து உழலும் வாசலை உணர்ந்து உள்ளிருந்த உண்மை தானும் ஆவீரே அப்படிங்கிறாருங்க. வாழ்க வளமுடன். நம்மளை நாமளே காப்பாற்றிக்கிறோம் பிரம்மச்சரியத்தில் இருக்குங்களே ஆச்சுங்களா, நம்மளை நம்மளே அழிவிலிருந்து காத்து தானே தானுவாக மாறும் ஒரு நிலையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இது ஒரு அருமையான பாடலுங்க. இந்த உழலும் வாசலுக்குள்ளே போட்டு உழலக்கூடாது அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு. இன்னொரு ரகசியம் பொதிந்த இன்னொரு அற்புதமான பாடலையும் நம்ம பார்த்துடலாம். ஈன்ற வாசலுக்கே இறங்கி எண்ணிறந்து போவீர்கள் ஆச்சுங்களா. இது முழுசாக படிச்சுட்டு வரி வரியாக வந்துடலாங்க. காண்ற வாழை முட்டலர்ந்த காரணம் அருகிலீர், நான்ற வாசலை திறந்து நாடி நோக்க வல்லீரேல், தோன்ற மாயை விட்டொழிந்து சோதி வந்து தோன்றுமே. வாழ்க வளமுடன். எவ்வளோ அழகு பாருங்க, எப்படி யோசிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம எழுதக்கூட எழுதுறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, அதை புரிஞ்சுக்கிறது கூட பலருக்கும் உணர்வு இல்லாமல் இருக்குது. சரி, நம்ம இந்த பாடலில் மிகப்பெரிய ரகசியம் இருக்குதுங்க. குண்டலினி தவம் சார்ந்த மிக மிக உச்சகட்ட ரகசியமெல்லாம் இருக்குது. இதே வேக வேகமாக வரி வரியாக பார்த்துடலாம். ஈன்ற வாசலை இறங்கி என் இறந்து போவீர்கள். ஈன்ற வாசல் என்ன, நம் தாய் நம்ம ஈன்று, அவர் மாடு குட்டியே ஈன்றுது, புரிஞ்சுதுங்களா. ஈன்ற வாசல் ஒரு ஆண்மகனாவனவன் தன்னுடைய உயிர் அணுவை ஈன்று வெளியேற்றி தாயோடு நினைக்கிற. அப்போ ஈன்ற வாசலுக்கே இறங்கி எண்ணிறந்து போவீர்கள். அபரிமிதமா இறந்து இறந்து போறவங்களே ஆச்சுங்களா. ஈன்ற வாசலுக்கே இறங்கி எண்ணி இறந்து போவீர்கள். காண்ற வாழை முட்டு அலர்ந்த காரணம் அருகிலீர். அது யோசிச்சு பாருங்க, இது வாழையடி வாழை அது இது நிறைய பேர் கதை கதையாக எழுதுவாங்க, அப்படியெல்லாம் இல்லை. ரொம்ப சிம்பிள், சித்தர் பாடல்கள் வந்து நேரடியாக பொட்டில் அடித்த மாதிரி விளக்கம் சொல்கிறதுங்க. இப்படியெல்லாம் பெருசாலாம் மறைச்சிருக்க மாட்டாங்க. இப்போ இந்த பாருங்க, காண்ற வாழை முட்டலர்ந்த காரணம் அறிகளிர்னா ஒரு வாழை மரம், அதுதான் சொல்கிறாரு. வாழை மரத்தில் வாழைக்கொலை வருது, வாழைக்கொலையே இப்படி வந்து இப்படி கீழே வருது, கடைசியில் பூ இருக்குது, அதை அப்படியே நேரம் நிமித்துங்க. என்ன வருங்க, வாழை மரத்திலிருந்து மேலே வரும், அடுத்து வாழை காய்கள்லாம் வரும், கடைசியில் பூ இருக்கும், கரெக்டுங்களா. அப்போது அந்த வாழை காயெல்லாம் பிடுங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா மேலே பூ இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்முடைய குண்டலினி சக்கரங்கள், அதுக்கு அடுத்தது சகஸ்ரார தலம், ஆயிரம் இதழ் தாமரை, அதுதான் காண்ற வாழை மேலே வந்து அந்த வாழையானது மேலே வந்து முட்டலர்ந்த காரணம் அருகிலேர் ஆச்சுங்களா. நம்முடைய உயிரணுக்கள் தான் அந்த வாழை மரத்தின் உயிரானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர வர வாழை பழங்களாக கனிகளை கொடுத்து கொண்டே மேலே வந்து மொட்டலர்ந்து வாழை பூவாக மலர்ந்து வருது. அந்த ரகசியத்தை உணர்ந்துக்கோங்கோ அப்படிங்கிறாரு. காண்ற வாழை மொட்டு அலர்ந்த காரணம் அருகிலீர், நான்ற வாசலை திறந்து நாடி நோக்க வல்லீரில் ஆச்சுங்களா. நான் என்கிற அந்த வாசல், நம்மை உணரும் அந்த வாசல், இறைவனை உணரும் அந்த வாசலை திறந்து மேல் நோக்கி வர வர நாடி நல்லா ஆழ்ந்து கவனித்து தவத்தில் இருக்கிறதுக்கு வலிமை பெற்றுவிட்டால் தோன்ற மாயை விட்டொழிந்து சோதி வந்து தோன்றுமே. அப்போ என்ன ஆகுங்க, ஆக்ன சக்கரங்களில் துரிய சக்கரங்களில் நம் உயிரணுக்களை விந்துஜெய பயிற்சியின் மூலமாக மேல் நோக்கி வர 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 ஆக்னா துரிய சக்கரங்களில் தீபம் வந்து தோன்றும். இந்த வாழை பூவாக உணர்த்துவது ஆயிரம் இதழ் தாமரை. அப்போது நம்முடைய துரிய சக்கரத்தில் ஜோதி வந்து தோன்றும். இறைவன் வெளியிலையா, இல்லை, நம்முடைய உயிரணுக்கள் தான் எண்ணெய் முதுகுத்தண்டு திரி,
ஜோதிங்கிறது ஆகுனாதுரிய சக்கரத்தில் ஒளிர்வது. நம்ம வந்து நம்மை உணர்வதற்காக பிறப்பெடுத்த நம்மை உணர்ந்து நம்மிடம் உற்பத்தியாகும் உயிர் அணுக்களை இறைவன் முன்னாக, எல்லாம் உள்ள இறைவன் முன்னாக ஜோதியா பிரகாசிக்கலாம், அருள் பெறும் ஜோதியா ஆச்சுங்களா. அதுதான் அதுல ஏதாவது சாதிக்கிறது இருக்கா? இல்ல. ஒரு மனிதனும் தன்னை உணர்ந்து மகிழ்ச்சியா, அதுக்கு மூலமா இருக்கிறது நம்முடைய உயிரணுக்கள், நம்முடைய விந்து சக்தி, ஆண்களுக்கு பெண்களுக்கு நாத சக்தி, அதைய விரயம் கீழே அப்படியே விரயம் செஞ்சுட்டா, இல்லை உள்ள அந்த விளக்கு ஏற்றும் அந்த எண்ணெயை கீழே கொட்டிட்டா, இங்க என்ன இருக்க ஒண்ணுமே இல்லை, ஏன் பிறந்தோ தெரியல ஆச்சுங்களா. ஒரே ஒரு உயிரணுல, ஒரு சொட்டு விந்து சக்தியில் இருக்கிற லட்சக்கணக்கான உயிரணுல, அந்த ஒற்றை உயிரணுல ஒரு மனிதனை உருவாக்கும் சக்தி இருக்குன்னா, அப்ப அத்தனை உயிரணுக்கள் அத்தனை சக்தி இருக்கிறது, யோசிச்சு பாருங்க. அப்ப அதையெல்லாம் நாம வந்து அசால்ட்டா விரயம் செய்யலாமா? கூடவே கூடாது. ஆகவே இதை அந்த உயிரணுக்களை எப்படி பயன்படுத்துறது? அது வாழை காண்ற வாழை முட்டளர்ந்த காரணம் அருகிலீர், நான்ற வாசலை திறந்து நாடி நோக்க வல்லீரேல், தோன்ற மாயைகள் விட்டொழிந்து சோதி வந்து தோன்றுமே. வாழ்க வளமுடன். எவ்வளவு அழகா சொல்லிட்டாருங்க. அடுத்தது வந்து சகோதரர்களின் கேள்வி பதிலுக்குள்ள போயிடலாம். நேற்று வந்து கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு வேக வேகமா பார்ப்போம் எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறேன்ட்டு. அண்ணா சித்தர்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி சொல்லுங்கன்னு சகோதரர் போட்டிருக்கீங்க. அதாவதுங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஈர்ப்பு விதி. நம்ம என்ன நினைச்சாலும் அது நடக்கும். பாசிட்டிவா நினைச்சா பாசிட்டிவா நடக்கும், நெகட்டிவா நினைச்சா நெகட்டிவா நினைக்கும், அதை இமேஜினேஷன் பண்ணோம்னா சீக்கிரம் நடக்கும். இதெல்லாம் தான் இவ்வளவுதான் சொல்லியிருப்பாங்க ரகசியம் அப்படின்ட்டு. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதையவே மாத்தி மாத்தி விதவிதமா மானியத்தேனை போட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அவனு உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த ஈர்ப்பு விதி, ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது காஸ்மிக் எனர்ஜி மூலமாகத்தான் நமக்குள்ள ஈர்க்கிறோம் ஆச்சுங்களா. நம்ம நினைக்கிறது எண்ணங்கள் ஒடுங்கி, எண்ணங்கள் ஒடுங்கணும், மனம் ஒடுங்கி ஆச்சுங்களா, நம் உணர்வில் தன் உணர்வில் ஒடுங்கி நிற்கும் போது அந்த உணர்வு விரிவடைய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? முத்திரை பைத்தல் போட்டே இருக்கிறதுனால சாதிச்சிருக்குமா அப்படின்னா, முத்திரை பைத்தல் நம்மை ஊக்கப்படுத்தி கொள்றதுக்கு. முத்திரை பைத்தல் முடிஞ்சு தவத்தில் உட்காரும் போது மனம் ஒடுங்கி உணர்வு விரிவடையும். அப்போ மனம் ஒடுங்கும் போது காஸ்மிக் எனர்ஜி நமக்குள்ளாக நிறையும். அது வந்து விரிவடைகிறது இல்லை, காஸ்மிக் எனர்ஜி நமக்குள்ளாக வருவதும், அது நம்முடையதாக மாறும்போது நாம் பிரபஞ்சம் அளவுக்கு விரிய ஆரம்பிப்போம் ஆச்சுங்களா. அப்போ நமக்கு என்ன தேவையோ அது நம்மை நோக்கி, நம்மால் ஈர்க்கப்பட்டு நம்மை நோக்கி வரும் ஆச்சுங்களா. அதுக்கு எல்லாத்துக்கும் பேஸ் என்னன்னா, அது எந்த அளவு ஈர்க்கிறதுன்னு இருக்குல்ல. இப்போ என்கிட்ட வந்து ஒரு சின்ன மூடி இருக்கு, அதுல மழை தண்ணீர் வருது, சின்ன மூடியில பிடிச்சி வச்சுட்டேன்னா ஒரு வாய் குடிக்கலாம் அவ்வளவுதான் இல்லைங்களா. இதே ஒரு 100 லிட்டர் அண்டாவில் இந்த காஸ்மிக் எனர்ஜி ஈர்த்து வைக்க முடிஞ்சா ஒரு மாதத்துக்கு வச்சு குடிக்கலாம் கரெக்டுங்களா. அது மாதிரி தான் நீங்கள் எவ்வளவு நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க, எவ்வளவு நாள் ஒழுக்கத்தில் இருக்கீங்க, அதை பொறுத்து, முத்திரை பயிற்சிகளை பொறுத்து, தவத்தை பொறுத்து, விந்துஜெய பயிற்சி மூலமாக எவ்வளவு தூரம் உயிரணுக்களை விரயம் செய்யாது நீங்கள் கண்டென்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்கிறத பொறுத்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யும் ஆச்சுங்களா. வாழ்வு வளமுடன். இதில் இன்னொரு ரகசியம் இருக்குது, இதில் ஒரு சின்ன கதை இருக்குது. அது எப்படி, நாங்கள் எதில் படித்தன்னு ஞாபகம் இல்லைங்க, ஆனால் சொல்லிடுற கதையை. சிவன் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா இமயமலையில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு முனிவர் வந்து நல்லா தவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, தவம் பண்ணிகிட்டு இருக்காரு, ரொம்ப பக்தி மயமாக இருக்கார், சிவசிந்தனையிலேயே இருக்கார். அப்போது பார்வதி வந்து சிவன் கிட்டே சொல்கிறாங்க, ஐயா அவர் இவ்வளோ தவம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, நம்மக்கிட்ட எதுவும் கேட்கவும் இல்லை, முத்திரை பைத்தியம் மாதிரி அவர் எதுவும் சொல்லலை, ஆனாலும் தவம் பண்ணிகிட்டே இருக்காரு, ஏன்னு தெரியல அப்படின்ட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் வரம் கொடுக்கணும், அவர் கேட்கலன்னா என்ன நம்ம கொடுக்கணும்ல அப்படின்ட்டு வந்து பார்வதி சிவன் கிட்ட சொல்ல, சிவன் கிளம்பி சரி அவருக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டியது இல்லை, அவர் சந்தோஷமாக தான் இருக்கிறாரு, எதுக்கு தேவையெல்லாம் போகணும் அப்படின்னு கேட்கல. பார்வதி திரும்ப திரும்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, போகலாம் வாங்க போய் கொடுத்துட்டு வருவோம், நாம் பார்த்துட்டு எத்தனை நேரம் இருக்கிறது அப்படின்ட்டு சிவன் பார்வதி வரம் கொடுக்கறதுக்கு வர்றாங்களாம். கதை தான் ஆச்சுங்களா. அந்த மாதிரி வரும்போது இவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு ஊசி நூல் கோர்த்து ஒரு சின்ன துணி தைச்சிட்டு உட்காந்துருக்கிறாரு அந்த முனிவர், அவருடைய ஆடையை வந்து கிழிஞ்சிருக்கு தைச்சிட்டு இருக்காரு. அப்போது சிவன் வந்து தோன்றணும்னா அவருக்கு அவ்வளோ சந்தோஷம், அடடா சிவபெருமானே சக்தி வந்திருக்கீங்களா, என்னை பார்க்கறக்கு இந்த எளியவனை பார்க்கறக்கு வந்திருக்கீங்களா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாரு அவரு. அப்புறம் உடனே வந்து பார்வதி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இவ்வளோ நாள் தவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ஏதாச்சும் ஒரு வரம் கேளுங்களேன், ஏன்னா பலனின்றி சிவநிலையிலேயே உங்களுக்குள்ளாகவே நீங்கள் வந்து தவத்திலேயே இருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு வரம் கேளுங்களேன் அப்படின்னு வந்து பார்வதி அவர் முனிவரை பார்த்து அவர் பார்த்து கேட்டோடனே அவர் வந்து, உங்களையே பார்த்துட்டேன், உங்கள் கூடையே நான் சிவநிலையிலேயே இருக்கிறேன், என் நேரம் சிவத்திலேயே இருக்கும்போது எனக்கு எதுக்குங்க இதெல்லாம், இதுதான் வந்து எல்லாமே பாரம் தானே, எந்த ஒரு பொருளுமே நிரந்தரம் இல்லை, அது மேலே ஆசைப்பட்டா என்னுடைய தவத்துக்கு தான் களங்கமாகும், ஆகவே
வேண்டாமா வேண்டாமா, உங்களை பார்த்ததே போது அப்படிங்கிறார். அப்போ பார்வதி, இல்லை இல்லை நாங்கள் வந்தாச்சு, ஏதாச்சும் வரம் கொடுத்து ஆகணும், கேளுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே முனிவர் இருந்துட்டு, சரிம்மா நாங்கள் வந்து நூல் கோர்க்கிறோம் இல்லையா, அப்படி கோர்க்கும்போது ஊசி கோர்த்துட்டு இருக்கேன்ல, அப்போ கோர்க்கும்போது நூலானது கூடையே வரட்டும் அப்படிங்கிற வரம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உடனே வந்துட்டு பார்வதிக்கு ஆச்சரியமாக போச்சு, நீங்கள் ஊசி எடுத்து கோர்த்தா நூல் கோர்த்துருக்கறனால அது நூல் பின்னாடி தானே வரும், அதில் என்ன வரம் இருக்குது அப்படின்னு வந்து பார்வதி கேட்குறாங்க. அதுக்கு முனிவர் திருப்பி சொல்கிறாரு, அதுதான் நான் என்ன செய்யறனோ அதுக்கான விளைவு என் கூடவே வந்துட்டு இருக்கும்போது, இதில் நான் நல்ல விஷயங்கள் செஞ்சு எனக்கு நல்லது நடக்கும் தானாக நடந்து கொள்ளும் போது நான் எதுக்கு வரம் வேண்டி நிற்கணும். யோசிச்சு பாருங்க, சிவபெருமான்கிட்டயே முன்னாலேயே தோன்றுனா கூட எதுக்கு நான் வரம் கேட்கணும்னு கேட்குறாருன்னா, ஒரு மனநிலையை பாருங்க. அதுதான் நம்ம சுயத்தில், நம்முடைய சிவத்தில், நமக்குள்ளாக தட்பரத்தில் சிற்பரத்தில் நிலை நின்றால் தன்னுடைய பரம், தன்னுடைய சிப்பரம்னாலும் தட்பரம்னாலும் நமக்குள்ளாக நம்மிடம் இருக்கும் உயிரணுக்களின் உள்ளாக உள்ள ஆன்மாவில் நிலை நிற்க பழகி கொண்டால் என்னாகுங்க, நமக்கு என்ன தேவையோ நம்ம நல்லதாக செய்வோம். ஏன்னா இறைவனே நமக்குள்ளாக இருந்து வழி நடத்திட்டு செய்ய இருக்கிறனால அதன் மூலமாக கிடைக்கும் விஷயம் நல்ல விஷயங்களாகவே நம் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கான ஒரு பக்குவம் கிடைச்சிருச்சுன்னா நமக்கு முத்திரை பைத்தல் கூட வேண்டியதில்லைங்க, எதுவுமே வேண்டியதில்லைங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு நமக்கு என்னென்ன தேவையோ அதாவது நம்ம கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த போல கூட வந்துட்டே இருக்கும் ஆச்சுங்களா. ஆகவே ஆரம்பதான் திருமூலர் சொல்லுவார், மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம், எதுவுமே வேண்டாம், மனசுக்கு திறம் கொடுக்கறதா மந்திரம் ஆச்சுங்களா. அந்த மனசுக்கு திறம் கொடுக்க வேண்டிய மந்திரமே வேண்டியதில்லை, அந்த மனமானது செம்மையானால், செம்மைனா இறைவனோடு ஐக்கியமானால், மூலப்பொருளோடு ஐக்கியமானால் மந்திரமே வேண்டியதில்லை அப்படிங்கிறது. வாழ்க வளமுடன் சகோதரரே, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிதான், நம்மை நாம் தகுதிப்படுத்தி கொள்ளும் போது நாம் எதை அடைய தகுதியுடையவராக மாறுறோமோ அது நம்மை நோக்கி வந்துட்டே இருக்கும். நமக்கு தேவையில்லாத விஷயங்கள், நம் வாழ்க்கையின் இடர்பாடுகளாக இருக்கும் விஷயங்கள் நம்மை விட்டு தானாக விலகி போகும். தானாக விலகி போகிற விஷயங்களை பற்றி நம்ம கவலையும் பட வேண்டியதில்லை, எல்லாம் அவன் செயல் அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கலாம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். ஆனால் வாழ்க வளமுடன் பெயர் குறிப்பிட வேண்டாம். இன்று 15வது தினம்னா இரவு உறக்கத்தின் போது எனது கை தானாக இனப்பெருக்க சுய இன்ப செயல்பாடுகளில் சென்று விட்டது. விழித்து கொண்டேன், விழித்து பார்த்தேன், உடனே சுயநினைவை வந்து நிறுத்திவிட்டு பிராணதவம் செய்தேன். விரைப்பு தன்மை குறைந்து விட்டது. ஆனால் நீர் போன்று வெளியேறி என் உடல் நனைந்து விட்டது. உடலும் அசதியாக உள்ளது. எனது விந்து சக்தி வெளியேறி விட்டதா, குழப்பமாக உள்ளது. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, ஒரு இதில் இருக்கிற ஒரு சூட்சுமத்தை புரிஞ்சுக்கணும். எல்லோரும் சகோதரர்கள் அரிசஸ் வந்தாலே ஒரு வகையான திரவம் சுரக்கும் ஆச்சுங்களா. காலை எழுந்த உடனே நம்ம உடலில் இருக்கும் குறைபாடுகள்லாம் சீராயிடுச்சு அப்படின்னா உடல் வந்து நாம் உண்ணும் உணவு இறுதியாக உயிரணுக்களாக தானே மாறும். அது நம்முடைய இனப்பெருக்க பாகத்தை அது வெளிப்படைய செய்யும். அது வந்து அர்ஜஸ் இல்லை, அது இயல்பு. அதெல்லாம் அந்த சமயத்தில் அர்ஜஸ் எல்லாம் வந்து கண்டுக்க வேண்டியதில்லை. ஒரு வகையான திரவம் சுரக்கும், லாக்டோஸ் திரவம் சுரக்கும் பாங்க. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாருக்குமே ஒரு வகையான நாவில் இருக்கும் உமிழ்நீரை போன்ற ஒரு திரவம் சுரக்கும் அர்ஜஸுக்கு. அதில் உயிரணுக்கள் அல்ல, கிடையாது, அது உமிழ்நீரை போல. அப்போ நீங்க விழிப்பு நிலை வந்துருச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, அப்ப அந்த விழிப்பு நிலை ஏன் வந்ததுன்னா உங்களிடம் இருக்கும் உயிரணுக்கள் உங்ககிட்ட பெர்மிஷன் கேக்குது, அப்பா வந்துருச்சு, எங்களுக்கு வந்து ஒரு உடலை கொடுக்க போறீங்களா, எங்களுக்கு உடலை கொடுக்க போறீங்களா அப்படின்னு உங்களை எழுத்து விட்டுருச்சு. நீங்க எந்திரிச்சோன்னா இல்ல இல்லைன்னு உஷாராயிட்டீங்க. அப்போ உங்களுக்கு உயிரணுக்கள் எதுவும் விரயம் ஆகல. லாக்டோஸ் திரவம் என்பது நம்முடைய உடல் உறுப்புகள் உராய்வின் மூலமாக காயமாயிடக்கூடாது, எவ்வளவு முன்னெச்சரிக்கையாக இருக்குது நம்முடைய உடல் வந்து ஒரு திரவம் சுரக்கு, அதுதான் லாக்டோஸ் திரவம். பெரும்பாலான சகோதரர்கள் நைட் ஃபால் பெட் ட்ரீம்ஸ்னு சொல்லி கவலைப்படுறது எல்லாமே இந்த லாக்டோஸ் திரவத்தினால தான். நம்முடைய உயிரணுக்கள் இது போன்ற விஷயங்களை நம்முடைய பெர்மிஷன் இல்லாமல் பெரும்பாலும் விரயம் ஆகாது. அதனால தான் ஆரம்ப கட்டத்தில் சகோதரர்கள் 48 நாள் வரை கவலைப்படாமல் பெட் ட்ரீம்ஸ் வந்தாலும் நைட் ஃபால் வந்தாலும் கவுண்டிங் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒருவேளை இது அதிகமாக தெரியும் போது ஒரு 18 நாள் கடந்த உடனே விந்து ஜெயம் பயிற்சியும் ஆழ்ந்து செஞ்சால் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கும் உயிரணுக்களை, உயிர் ஆற்றலை நாம் அப்போதைக்கு அப்போதே எடுத்து நம்ம டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணிக்குவோம். அப்போது நைட் ஃபால் பெட்ரீம்ஸ் மூலமாக நமக்கு எந்த பாதிப்பும் வராது. எப்படின்னா நீங்கள் டெய்லி 100 ரூபா சம்பாதிக்கிறீங்க, 100 ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்கும்போது ரோட்டில் போகையில் எவனோ ஒருத்தர் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறான், அப்போ நீங்கள் உஷாராயிடுறீங்க, அப்போ இனிமேல் 100 ரூபா நான் சம்பாதிச்சா அது நான் இப்போ வெளியில் வந்த உடனே பக்கத்தில் இருக்கிற பேங்க்கில் ஒரு 50 ரூபா போட்டுட்டு அப்புறம் தான் போகணும் அப்படின்னா அப்போ என்னாகும், அந்த 50 ரூபா சேவிங்ஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ வழி போக்குன்னு உங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு வர்றவன் மீறி போனால் அந்த 50 ரூபாயோ 20 ரூபாயும் கையில் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுதான் எடுக்க முடியாது. அதுதான் ஒரு குறிப்பிட்ட நாள் கடந்தோடனே விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகளில் ஆழ்ந்து செய்ய மங்கு மோடில் இருக்கிற அக்னி காந்த விந்து பயிற்சிகளெலாம் செய்யும்போது எக்ஸ்ட்ரீம் லெவல், எக்ஸ்ட்ரீமாக எவ்வளவு உயிரணுக்களை வந்து நமக்குள்ளாக ஈர்த்து வைத்துக்கொள்ள முடியுமோ வச்சுப்போம்.
விரயம் என்பது குறையும். அதே குறிப்பிட்ட நாள் சிலர் சொல்லுவாங்க 15 நாள் ஆனால் போயிட்டே இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாள் ஆனால் போயிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாம் அட்வைஸ் பண்ணுறவங்க வந்து தான் வந்து ஒழுக்க வாழ்க்கையில் வாழாத மனிதர்கள் ஆச்சுங்களா, அல்லது சித்தர்களின் சூட்சுமமான விஷயங்களை உணர்ந்து பயிற்சி முறையாக செய்யாதவர்கள், அவங்க வந்து ஜஸ்ட் பிலாசபர்ஸ்ன்னு சொல்லலாம் ஆச்சுங்களா, தத்துவங்களை சொல்லுபவர்கள். அவங்கள குறை சொல்லணுங்கிறது இல்லைங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது அவர்கள் உடலில் நடப்பதை நமக்கு அட்வைஸாக பண்ணுவாங்க. அப்போது 5 நாள் ஆனால் போயே தீரும், 30 நாள் ஆனால் போயே தீருங்கிறது ஒரு மாயை, அது ஒரு மித்து, அப்படியெல்லாம் கிடையாது ஆச்சுங்களா. அது ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகும், அது நீங்கள் அகல் விளக்கு ஏற்றும் போது அது இறைவனுக்கு சமர்ப்பணம் ஆயிரும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ரைட்டியஸ் ராஜ் அப்படிங்கிற சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. வாழ்க்கை முழுவதும் அண்ணா ஃப்ளாட்லைன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாழ்க்கை முழுவதும் இப்படியே போயிருமோன்னு பயமாக இருக்குது, அடிக்கடி கவலை, உடல் வலிமை மன வலிமை இல்லாத ஒரு எண்ணம், கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டால் போதும் கவலை சோகம் எல்லாமே வந்துடுது. நான் 46 நாளில் இருக்க இதையும் ஆரம்பித்து 90 நாள் 180 நாள்னு இயல்பு வாழ்க்கையில் போயிடலாம்னு இருக்கேன். ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரேக்கப்னால நிரம்ப வருது, நிறைய கஷ்டத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டோம்னு இருக்குது. நானும் அவளும் ஒரே குலம்தான், அதன் காரணமாக நான் விட்டுட்ட காதலை ஆனால் இப்போ அந்த நினப்பு வந்து வந்து சாகதிக்குது. அவள் என்ன தப்பாக நினைச்சிருப்பாளோன்னு இருக்குது, உடல் வடிவம் மாறி இருக்குது, 90 நாள் ஆச்சுன்னா சரியாயிரும்னு நினைக்கிறேன். எப்போதும் யாரோ ஏதோ நினைப்பாகவே இருக்குது. நான் படிப்பில் புரிஞ்சுக்கிறதுல ரொம்பவும் எப்பவும் மாஸ்டர், ஆனால் இப்போ வாழ்க்கைனா என்னன்னே புரியலை. நிறைய விதிமுறைகளை போட்டுக்கிட்டு வாழ்கிற இந்த வாழ்க்கையே பிடிக்கல. ஆனால் இந்த பயணத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கேன், உலகத்தில் இருக்கிற எல்லோரும் நல்லா இருக்கணும், அவங்களோடலாம் சேர்ந்து வாழணும்னு இருக்குது. அடிக்கடி பயம், வெளியில் போக பயம், நிறைய கவலை பதட்டம் எல்லாமே இருக்குது. வாழ்க வளமுடன் சகோதரரே. இப்போ ஒரு 20 நாள் அந்த மாதிரி கேப்பில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, 46 நாள் போயிட்டுருக்கீங்க சகோதரர் வந்து, ஃப்ளாட் லைன் அப்படின்னு ஒன்று வருதுன்னா நம்முடைய உடலில், நான் ஃப்ளாட்லைனை பற்றி நான் விளக்கம் பல முறை நான் சொல்லியிருப்பேன். எப்படின்னா, நீங்கள் வந்து கிணத்துல ஒரு வாளி தண்ணீரை இறைக்கிறீங்க, இறைக்கிற தண்ணி மேலே வந்துருச்சுன்னா அந்த தண்ணீரை பக்கத்தில் இருக்கிற செடிகளுக்கு ஊற்றிட்டு திரும்ப எம்டி பக்கெட்டாக தான் கிணத்துக்குள்ளே இறக்குறீங்க. அந்த எம்டி பக்கெட்டாக கிணத்துக்குள்ளே இறக்குறீங்கள, அதுதான் ஃப்ளாட் லைன் ஆச்சுங்களா. நீங்கள் இறைக்கும் நீரானது ஒரு உடலின் உடலின் மற்ற குறைபாடுகளை சீர் செய்கிறதுக்காக செலவாகும். அந்த சமயத்தில் நமக்கு வந்து எம்டியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். மனசளவில் சீராகும்போது மனசிலும் மூளையில் ஏற்பட்ட குறைபாடுகள், ஏன்னா சுய இன்பம் போன்ற கொடிய காம விகார பழக்கங்கள்னால அதிகமாக பாதிப்புக்கப்படுறது வந்து இந்த மூளை, ஞாபக சக்தி, இனப்பெருக்க உறுப்புகள் மற்றும் வந்து எலும்பு, பல்வேறு பாகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்தந்த பாகங்கள் சரியாகும்போது அந்தந்த பாகத்தில் ஃப்ளாட்லைன் மாதிரி வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இருட்டு, நைட்டு 12 மணிக்கு இருட்டாக இருக்கும், வெடியவே வெடியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சில நாட்கள் போக போக அப்படியே நார்மலைஸ் ஆகி ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. இப்போ நீங்கள் உங்களை வலிமையாக்கி கொள்ளும் பயணத்தில், உண்மையான பயணத்தில் உங்களை தன்னைத்தானே சீர் செஞ்சு கொண்டு ஸ்ட்ராங்காக வந்துட்டுருக்கீங்க. ஆரம்பகட்டத்தில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்யும், அதுக்காக கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் உடலை சீர் செய்ய நம்ம ஆஸ்பத்திரிக்கு மருத்துவமனைக்கு போய் ஒரு சர்ஜரி செய்கிறோம்னா அப்போது நமக்கு டயர்டாக தான் இருக்கும் ஆச்சுங்களா. பத்தியும் இருக்கிறோம், எவ்வளவோ விஷயங்கள், நம்ம உணவு குறைப்போம், வாட்டர் ஃபாஸ்டிங் இருப்போம், கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து நம் உயிரை வளப்படுத்துது, உயிரை வலிமைப்படுத்துது அப்படிங்கும்போது நாளடைவில் நீங்கள் உண்மையிலேயே சூப்பராக ஒரு மாஸ்டர் ரேஞ்சுக்கு வந்துடுவீங்க. இயல்பாக உணரலாம் ஆச்சுங்களா. 90 நாளெல்லாம் கடந்து வந்ததுக்கப்புறம் இயல்பாகவே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். முதல் நாள் நம்ம எவ்வளோ மோசமாக இருந்தோம், இப்போ எவ்வளோ பெட்டராக இருக்கணும்ன்ட்டு உணர முடியும். நாளுக்கு நாள் வந்து கொஞ்ச நாள் ஆக ஆக ஃப்ளாட் லைன்னால் வர்ற பாதிப்பு உங்களுக்கு தெரியாது, அந்தளவுக்கு நீங்கள் வலிமையாகிடுவீங்க. ஆரம்ப கட்டத்தில் தான் ஃப்ளாட் லைன் பாதிப்பு ரொம்ப பெருசாக தெரியும். அது வந்து எவ்வளோ தூரம் நம்ம உடலை நம்ம கெடுத்து வச்சுருக்கங்கிறத பொறுத்து. ஒரு சிலருக்கு 1 வருஷம் பூரா ஃப்ளாட் லைன் வரும், வருஷத்துக்குள்ளாக ஃப்ளாட் லைன் வர்றது தெரிஞ்சுட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும்போது நார்மலைஸ் ஆகிடும், ஃப்ளாட் லைன் உடல் சீராகிட்டு இருக்கும், நார்மலைஸ் ஆகும், அது வந்து பெரிய பாதிப்பு இல்லாமல் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே சகோதரரே, நீங்கள் இந்த சமயத்தில் மனதளவிலும் உடல் அளவிலும் ஏற்படும் சிறு சிறு குழப்பங்களை நினச்சி கவலைப்படாமல் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக பிரம்மச்சரியத்திலும் உங்கள் வாழ்க்கை லட்சியத்திலும் குறிக்கோளாக போயிட்டு இருங்க. அப்புறம் வாழ்க்கையில் வந்து பிரேக்கப் ஆகிறது, அப்புறம் வந்து எதிர்பால் இனத்தவர்கள் நினச்சி கவலைப்படுறது, அதெல்லாம் கொஞ்ச நாள் ஒதுக்கி வைக்கலாம். ஏன்னா நமக்கிட்ட இருக்கிற உயிரணுக்கள் ஒன்று நமக்குள்ளாக இருக்கும் சக்தியோடு இணைக்கணும், இல்லை வெளியில் இருக்கும் சக்தியோடு இணைக்கணும். வெளியில் இருக்கும் சக்தி தான் பெண், உள்ளாக இருக்கும் சக்தி நம்முடைய வாளை, நம்ம சகஸ்ரார தலம். அப்போது நம்முடைய பயணம் நமக்குள்ளாக இணைத்து கொள்ளும் பயணமாக போகிறதுனால நாளடைவு ஃப்ளாட் லைன் எல்லாம் தாண்டினதுக்கப்புறம்
உங்களுக்கு வெளியில் இருக்கும் சக்தியின் மீது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் பெருசாக ஈர்ப்பு வராது. ஈர்ப்பு வராதுங்கிறத விட நம்ம விரும்பினா விருப்பம் இருக்கும், இல்லைனாலும் தவிர்த்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கான ஸ்ட்ராங்னஸ் கிடைக்கும் ஆச்சுங்களா. கவலைப்பட வேண்டியதில்லை, ஏன்னா எல்லாமே அல்டிமேட்டாக சக்தி தான். நமக்குள்ளாகவே இணைக்கிறோம், இணைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, வலிமையடைய ஆரம்பிச்சிட்டோம்னா, நமக்கு ஒரு விஷயம் வந்து பொருந்தாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை உறுதிப்படுத்திக்க வேண்டியதான். வேற என்ன பண்ண முடியுங்க? வாண்டடாக போய் நீ தான் போய் காலில் விட முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரியெல்லாம் போனோம்னா தான் அதை விட ஒரு ஆன்மகனுக்கு கேவலமான வாழ்க்கை எதுவுமே இல்லை ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சில் ப்ரோ தமிழ் அப்படிங்கிற சகோதரர் போட்டிருக்காரு. ஐயா, எனக்கு பக்கத்து வீட்டு பெண், அதாவது என்னை விட ஒரு வயது பெரிய பெண், இவ்வளவு நாள் என்னிடம் சரியாக பேச மாட்டார், சரியாக பார்க்க மாட்டார், ஆனால் இன்று என்னை பார்த்து பேச ஆசைப்பட்டார், என்னிடம் நன்றாக பேசினார். காரணம், நான் மேலாடை அணியாமல் இருந்தேன். நான் என்ன என்று அவரிடம் கேட்கும்போது அவர் ஒன்றும் இல்லை என்று சென்று விட்டார். இதற்கும் அவர் திருமணமாகி இரண்டு குழந்தைகள் வேறு உள்ளனர். இதையெல்லாம் நினைத்து இன்று நான் மீண்டும் சுய இன்பம் செய்துவிட்டேன். இப்போது நான் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறேன். வாழ்க வளமுடன். இது வந்து பிறன்மனை நோக்கல், அதுவும் பாவம் ஆச்சுங்களா. அது எவ்வளோ லஸ்ட்டு, நமக்குள்ளாக இருக்கும் லஸ்ட்டு தான் நம்ம வந்து அந்த மாதிரியான உணர்வுகளுக்குள்ளே ஆட்படுத்துது. லஸ்ட்னா என்ன? அழுக்கு. அழுக்கு சரியாகணும் அது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முறையற்ற பால் கவர்ச்சி ஆயிடுது ஆச்சுங்களா. இன்னொருவருக்கு இன்னொருவரின் உயிராற்றலை ஈர்த்து கொள்ளும் சக்தியான அந்த பெண் தெய்வமாக வணங்க வேண்டியவங்க, அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? நம்முடைய உயிராற்றலையும் அங்கே போய் இறைக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம பலவீனமாகும். புரிஞ்சுதுங்களா? நம்ம பலவீனமாகும், அந்த பெண்ணும் பலவீனம்தான் ஆவாங்க. இது ஒழுக்கமற்ற நடைமுறையாகும். அது அந்த பெண்ணின் இரு குழந்தைகளை பாதிக்கும், ஒரு குடும்பத்தையே சிதைக்கும். இந்த எண்ணமே நம்மை வந்து பால்படுத்திடும். இந்த மாதிரியான சுய இன்பம் போன்ற இந்த மாதிரியான பழக்கங்கள் வந்து நம்முடைய வாழ்வில் பெருசாக எதையும் சாதிக்க முடியாத நிலைக்கு நம்மளை இழுத்துட்டு போயிடும். புரிஞ்சுதுங்களா? நம்ம ஏதாச்சும் இந்த பிறவியில் ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினச்சா இது போன்ற ஒரு தவறான விஷயங்கள், தவறான எண்ணங்கள் வரும். ஏன்னா மனசை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருக்கீங்க. அப்போ மனசை ஃப்ரீயாக விட்டாமல் இதுக்கு தான் முத்திரை பதித்தல் போன்ற ஊன்றுகோலை வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு காலையில் 108 முறை, பொழுதோட 108 முறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிரும். ஒரு 90 நாள் தானுங்க, ஒரு 90 நாள் அல்ல ஒரு 48 நாள் அளவுக்கு நீங்கள் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வந்துட்டீங்கன்னா எதிர்பாலினத்தவர்கள் உங்களை ஈர்க்கறக்கு வரலாம், ஈர்ப்புக்கு சூழ்நிலை வரலாம். ஆனால் நம்ம பலவீனமாக இருக்கோம், இருந்தால் என்ன பண்ண முடியும்? விவேகானந்தருக்கு நடந்த ஒரு சூழ்நிலை தான் ஞாபகம் வருது. விவேகானந்தர் வந்து வெளிநாடுகள் பயணத்துக்கு போயிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு பெண் வந்து, ஐயா நீங்கள் இவ்வளோ அருமையாக ஆன்மீக விஷயங்களை ஆழமான கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கீங்க, உங்கள் மூலமாக உங்கள் ஞானத்தோடு எனக்கு ஒரு குழந்தை வேணும், கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இதே அவர் எந்த அளவுக்கு உயர்நிலையில் இருந்தால், அம்மா நீங்கள் எனவே உங்கள் பையனை தத்தெடுத்துக்கூடாது அப்படின்னு கேட்டாருங்களாமா ஆச்சுங்களா. வலிய வாய்ப்புகள் வந்தால் கூட அது நம்முடைய உயிரணுக்களை இழக்க செய்து நம்மை பலவீனப்படுத்துது, முறையற்ற விஷயமாக இருக்குன்னு தெரிஞ்ச ஆண் மக்கள் அதில் போய் சிக்கிக்க மாட்டாங்க. அதனால் பாதிக்கப்படுறது ஆண்கள் தான் அதிகம். புரிஞ்சுதுங்களா? ஆண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. உயிரணுக்களை இழந்து, நம் வாரிசுகளை இழந்து எவ்வளவு பெரிய கொடுமைக்கு நாம் ஆளாகிறோம் ஆச்சுங்களா. அதனால் பாதிப்பு நமக்கு தான். பெண்களுக்கு பாதிப்புங்கிறத விட நமக்கு தான் பாதிப்பு அதிகம். ஏன்னா அது வந்து இது சித்தர்கள் பாடலில் சொல்லுவாங்க, பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து வலையை போல ஆச்சு, வேடன் அப்படிங்கிற யமன் விரித்து வைத்த வலை பெண், புறாக்கள் எனும் ஆண்கள் அந்த வலையில் போய் சிக்கி உயிரை இழக்கிறாங்க ஆச்சுங்களா. ஆண் மகனின் உயிர் எங்கே போகும்? ஒரு மான் அபரிமிதமாக பெருகிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு புலியை இறைவன் படைத்த மாதிரி ஒரு ஆண்மகன் அபரிமிதமான வலிமையான நிலைக்கு சென்று விடக்கூடாது, சென்று விட்டால் சமநிலை பாதிக்கப்படுங்கிறனால பெண் அப்படிங்கிறதையும் படைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சித்தர் பாடல்கள் நிறைய இருக்கும். நம்ம நீ அடுத்தடுத்த நாட்கள் அதெல்லாமே பார்ப்போம் ஆச்சுங்களா. ஸோ இது வந்து நம்ம யாருக்கும் எதிராக இல்லை, நம்மை நம்ம தூய்மைப்படுத்திக்கிறக்கும் நம்மை நம்ம வலிமைப்படுத்திக்கிறக்கும் இத்தனை மக்கள் தொகை பெருகியிருக்கிற இந்த காலத்தில் நம் முன்னோர்கள் சொன்ன ஒழுக்க பழக்க வழக்கங்களை, அந்த காலத்தில் மக்கள் தொகையே இல்லாத காலத்தில் கூட இவ்வளோ ஒழுக்கமாக வாழ்ந்திருக்கும் போது இத்தனை மக்கள் தொகை இருக்கையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம ஏன் நம்மளை நல்லா வலிமையாக்கிக் கூடாது அப்படின்னு சகோதரர்கள் யோசிக்கணும். வாழ்க வளமுடன். அடுத்து கடைசி கேள்விங்க, இதோட முடிச்சுக்கலாம். ப்ரோ, வாட் அபவுட் லேர்னிங் அவர் சித்தர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் லைக் சிலம்பம், களரி, அடிமுறை டியூரிங் பிரம்மச்சரியம் டைம்? யுவர் ஒப்பீனியன். ஐ ஹேவ் ஒப்பீனியன், இட் வில் பி வெரி குட் forwarding the urges and concentrating only on martial arts and will lead long term success in brahmacharyam. kandipa kandipaanga andha kaalathile nam gurukula kalvi murayila
64 கலை இருக்குன்னா அதில் பாதி கலைகள் இந்த மாதிரியான தற்காப்பு கலைகள் தான். ஆச்சுங்களா, சிலம்பம்ங்கிற ஒரு கலையாக இருக்கும், வாழ்வீச்சு ஒரு கலையாக இருக்கும், ஈட்டி எறிதல் ஒரு கலையாக இருக்கும், எல்லாமே எல்லா கலைகளையும் 64 கலைகளோட ஐக்கியம். புரிஞ்சுதுங்களா? அப்போது அதில் சமையல், இந்த காய் கல்பம் போன்ற, விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள், இதெல்லாமே 64 கலைகளில் எல்லா கலைகளுமே தியான முறைகள், எல்லாமே தனித்தனி கலைகளாக. அதில் நம்முடைய பாரம்பரியத்திற்கு தகுந்தார் போன்ற கலைகளை தேர்ந்தெடுத்தால் நமக்கு மிக எளிமையாக இருக்கும். ஒரு சிலர் பாரம்பரியம், ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம விவசாயத்திலேயே ஒரு 10 தலைமுறையாக வந்திருக்கு அப்படின்னா, அப்போது விவசாய குடியில் இருக்கும் பெண்ணையும் விவசாய குடியில் பிறந்த ஆணும் திருமணம் செஞ்சு அவங்களுக்கும் பையனாக பிறந்து இது போல் ஒரு சுழற்சி வட்டத்தில் வந்த பையனுக்கு ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு கலையை கற்றுக்கொள்வது எளிமையாக இருக்கும், சீக்கிரம் கற்றுக்குவாங்க. அதே சிற்பியின் தலைக்கட்டில் வந்தவங்க அது எளிமையாக இருக்கும். ஒருவேளை மரம் ஏறுறது, கொஞ்சம் உயரமான இடங்களுக்கு போகிறது, மலை ஏறுறது போன்ற விஷயங்களில் பல தலைமுறைகளாக வந்த குழந்தைக்கு அது எளிமையாக இருக்கும். ஏன் வெளிநாட்டுக்காரன் வந்து நம்ம கோயில்களை பார்த்து இந்த மக்கள்னால இது முடியாது, ஏலியன்ஸ் வந்து தான் இதெல்லாம் கட்டியிருக்குன்னு சொல்கிறான்னா, நம்ம வந்து அந்த தலைமுறை தலைமுறையான அந்த சக்தியை ஒன்று திரட்டி அது ஒரு மிக வலிமை மிக்க கலைகளாக நம்மளால் உருவாக்க முடிஞ்சது. அது மாதிரி தான் இந்த மாதிரியாக ஏன் ஒரு அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா வில்வித்தைக்கு அப்படிங்கிறது, அதே மாதிரியே வந்து கர்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அவருமே வந்து வில்வித்தைக்கு, அப்புறம் தர்மர் வந்து ஈட்டி எறிதலுக்கு, பீமன் வந்து பார்த்தீங்கன்னா கதாயுதத்துக்கு, ராமர் வந்து வில்வித்தைக்கு, இது போல் ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கலையில் சிறப்பாக இருப்பாங்க. மற்ற கலைகளெல்லாம் அவங்களுக்கு எது விருப்பமோ அதில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுறது, நம்முடைய ஆற்றலை, நம்முடைய உயிரணுக்களை, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, நம்முடைய ஆற்றல், நமக்கு எது பிடிச்சிருக்கோ, ஒருவேளை பரம்பரை வழியில் வந்த விஷயம் பிடிச்சிருக்கும், செய்யலாம். ஒரு சிலருக்கு பரம்பரை வழியில் வந்தது வந்து கொஞ்சம் விலகி வேறைக்கு போகலாம் அப்படின்னாலும் ஓகே. அவங்களுக்கு வந்து எளிமையாக இருக்கிறதுல இருக்கிற ஆர்வம் இல்லை அப்படின்னா சில விஷயங்கள் பிடிச்சி செய்கிறவங்க செய்வாங்க. அந்த மாதிரி நிறையா வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகலைவன் போன்ற பலரும் வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து ஒரு பசு மாடு மேய்க்கும் ஒரு இனத்திலிருந்து வந்தாலும், கண்ணன், எல்லாருமே அந்த ஒரு குறிப்பிட்ட பழக்க வழக்கத்தில் வந்தாலுமே தனக்கு பிடித்ததாக வேற ஒரு கலை இருந்தால் அதுலேயும் நம்ம எக்ஸ்போர்ட் ஆகிடுவாங்க. இப்போ துரோணர்லாம் இருக்காருன்னா அவரெல்லாம் வந்து ஒரு தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர், ஆனால் ஆயுத பயிற்சியில் ஆர்வம் வந்ததுனால அவர் சத்திரியர்களைப் போல ஒரு வீரராக மாறினார். இதெல்லாமே வந்து பேசிக் ஒன்று தான், நம்மக்கிட்ட இருக்கிற பிரம்மச்சரிய ஆற்றல், நம்மக்கிட்ட இருக்கிற உயிரணுக்கள், அதை நம்ம எந்த கலைகளில் நமக்கு விருப்பமான கலையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி நம்மை மேம்படுத்திக் கொள்ளணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன் சகோதரர்களே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் 2வது நாள் வெற்றிகரமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இந்த 2வது நாள் பிரம்மச்சரிய ஆற்றலை வெற்றிகரமாக கடந்து வந்தவங்க அடுத்தடுத்த நாள்லையும் மன உறுதியோடு வரணும். சகோதரர்கள் தொடர்ந்து டேஸ் கவுண்டிங் கீழே போட்டுட்டே வாங்க. மீண்டும் நாளை தினம் சந்திக்கலாம். சகோதரர்கள் கேள்வி பதில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எப்போதும் போல் கமெண்ட்ஸில் அல்லது selibacy@gmail.com மெயில் போடுங்க. பயிற்சி தொடர்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே டீட்டெயில்ஸ் இருக்குது. சகோதரர்களுக்கு நேரமெல்லாம் நிறையா இருந்தால், இது 8வது சீசன் போயிட்டுருக்குது, 7 சீசன் இதே மாதிரி நம்ம பேசியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே, ரொம்ப சேஃபாக இருங்க. ஆச்சுங்களா, தேவையற்ற விஷயங்களில் கவனம் வைக்காதீங்க. நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ அந்தந்த விஷயங்கள் இருந்தெல்லாம் விலகி 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 எது தேவையோ அதில் கவனத்தை வைக்கிறதுக்கான முயற்சி எடுத்துக்கோங்க. ஒரு அழகான சிற்பம் உருவாகிறது தேவையான பொருள்களை கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால இல்லை, தேவையற்ற விஷயங்களை விலக்கி விடுறதுனால. இப்போ நம்ம ஒரு அழகான சிற்பமாக நம்ம வாழ்க்கையை வடிவமைச்சு எடுத்துகிட்டு போகணும்னா நமக்கிட்ட இருக்கிற தேவையற்ற பழக்கங்களை வெளியேற்றினாலே வெற்றிகரமாக மாறிடுவோம். அதில் பிரம்மச்சரியங்கிறது ஆற்றலின் மையம், அந்த மையத்தை விட்டுறக்கூடாது. ஸ்ட்ராங்காக இந்த 90 நாள் சேலஞ்சு கடப்போம். சகோதரர்களே, மீண்டும் நாளைய தினம் இதே போல ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.